ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆடி பண்டிகைக்கு ஸ்பெஷலான தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவுமே பாயசமே பண்ணுறதுக்கு பதிலாக இதை இன்னைக்கு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு மூணு தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காவை உடைச்சி திருகி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஃபஸ்ட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 times கிட்ட பண்ணலாம். இந்த மாதிரி பால் வந்து திக்காக வரணும். இப்போ 3 தேங்காய்க்கு எனக்கு 1.5 liter அளவுக்கு பால் வந்திருக்கு. இதுக்கு நான் 1/2 kilo அளவு வெல்லத்தை நசுக்கி ஒரு இலுப்பச்சட்டியில் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 ml தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி மேலே அப்படியே பூத்து வரும். எல்லா வெல்லமும் கரைஞ்சிட்டான் செக் பண்ணி இந்த மாதிரி பூத்து வரும் பொழுது அதை வந்து வடிகட்டி தேங்காய் பாலில் சேர்த்துடுங்க. தேங்காய் பாலில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் போட்டாச்சு. இது வந்து 1 கொதி தான் வரணும். ரொம்ப இதை கொதிக்க வைக்கக்கூடாது. மீன் டைம் அடுப்பில் ஒரு இலுப்பச்சட்டி போட்டு அதில் 2 tablespoons நெய் விட்டு முந்திரி பருப்பை சின்னதாக உடச்சி அதில் போட்டு பொன் நிறமாக வறுத்து அந்த பாலில் சேர்த்துடுங்க. கூடவே பொடி பண்ணின ஏலக்காவையும் 1 tablespoon உருக்கின நெய்யையும் அதில் நம்ம சேர்க்குறோம் வாசனைக்காக. இப்போது இது எல்லாமே சேர்ந்து 1 கொதி வரும். இப்போது கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்க 1 tablespoon அரிசி மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி அதில் கொட்டி 1 கொதி விடுங்க. மாதிரி பொங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் ரெடியாக எடுத்து இதை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.